वीडियो गैस बबल्स
இப்படி போறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கேஸ் பபிள்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நீர்ல டக்குன்னு கரை. இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ன செய்யும், நீர்ல எல்லா இடத்துலயுமே டக்கு டக்குன்னு பரவி எல்லா இடத்துலயும் கரைய ஆரம்பிக்கும். இப்படி எல்லா இடத்துலயுமே டக்கு டக்குன்னு ஆக்சிஜன் கரைகிறதால மீத வாயு குறையலாம். அதாவது இது வந்து காத்தருங்க இருந்து இழுத்து விடுது, சூழல்ல இருந்து அழுத்து விடுது. அப்படி இந்த சூழல்ல இருந்து இழுத்து விடும் போது ஆக்சிஜனுக்கு தானே, இந்த ஆக்சிஜன் மட்டும் தான் நீர்ல டக்கு டக்குன்னு கரைஞ்சிடும். சரி, அவன் வெள்ள வெள்ள புள்ளியா போறது ஆக்சிஜனே. அப்ப ஆக்சிஜன் மட்டும்தான் நீர்ல வேலைக்கே கரைஞ்சிடும். இப்படி கரைஞ்ச ஆக்சிஜனை பேர் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், மீன்கள் வந்து நீர்ல இருந்து அந்த கரைஞ்ச ஆக்சிஜனை தமது பூ ஊடாக சுவாசிக்கும் அங்கமான பூ என்ற பகுதியின் உண்டாக அதை வந்து அகத்துறிஞ்சுகின்றன. அப்ப நாங்க ஒரு முடிவுக்கு வரலாம், நீர் வந்து கரைக்கிற இயல்பை கொண்டு, அதாவது நீருக்குள்ள நாங்க எதையாவது போட்டு கரைச்சோம்னு சொல்லி சொன்னால் முழுமையாக கரைந்து விடும். சரியா, கண்ணுக்கு தெரியாத வழியாக அதை கரைந்து விடும். அதனால நீர் ஒரு கரைப்பான், கரைப்பான் இல்லை கரைப்பான். சரியா, நீர் ஒரு கரைப்பான். விளங்கிட்டா? ஓகே. அப்ப நாங்க இப்ப ஒரு முடிவுக்கு வரோம், நீர் ஒரு கரைப்பான். அப்ப நீரில் காணப்படக்கூடிய முதலாவது சிறப்பியல்பு என்ன, அது கரைக்கும் இயல்பு கொண்டிருத்தல். இது இந்த மஞ்சளால நான் உங்களுக்கு போட்டு விட்டது உங்களுடைய பரீட்சைக்கு தேவையான. சரியா, இப்ப நீரினுடைய கரைக்கும் இயல்பு என்ன செய்ய போயிருந்த மாமி, நீ அவை பார்க்க போயிருந்த மாமா. அப்ப நாங்க என்ன செய்வோம், திருப்பி இதெல்லாம் செஞ்சு பார்க்கணுமா? எல்லா பிள்ளைகளுக்குமே தெரியும் அது வந்து நீர் ஒரு கரைப்பான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வாரம். அதுக்கப்புறமா இவ்வளவு பெரிய செயற்பாடு எல்லாம் செஞ்சு பார்க்கணுமா? வேணும்னா செஞ்சு பார்க்கலாம் நீங்க. சரியா, நான் சும்மா சொல்லி போறேன். சீனி, சீனி கரைச்சா சீனி காணாம போயிடும். அது நேரம் அந்த கரைசல்ல வந்து நிறமற்ற கரைசலாக இருக்கும். குளுக்கோஸும் நிறமற்ற கரைசலா இருக்கும், குளுக்கோஸும் தெரியாது. கொண்டிஸ் காணாம போயிடும், ஆனா அது வந்து பர்பிள் நிற கரைசலாக இருக்கும். சத்திர சிகிச்சை மதுசாரம், அதுவும் கரைசல் வந்து நிறமற்றது. தேங்காய் எண்ணெய் கிளப்பா. சரியா, சலவை நீல தூள் அதை வந்து கிளப்பும், அதுல வந்து சாதுவான வெண்ணிறம் காணப்படும். இப்படி நீங்க ஒவ்வொன்ற ஒன்றா அதுல வந்து சேர்த்து பார்க்கலாம். சரியா, இப்போ ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வந்து வாயுக்கள்லாம் நீர் கிடைக்கும். நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். அப்ப நீர்ல வந்து ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் வேலைக்கு கரைஞ்சிடும். அப்ப அந்த ஆக்சிஜனை நானே உங்களுக்கு முதல் ஆக்சிஜன் மட்டும் சொன்னேன்னா அதுதான் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையானதாக இருந்துச்சு. சரியா, இப்ப மீன்களுக்கு சுவாசிக்க எது தேவையா இருந்துச்சு, ஆக்சிஜன் தான் தேவையா இருந்துச்சு. அப்ப ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் நீர்ல டக்குன்னு கரையக்கூடியவை. சரியா, நீரை பல பதார்த்தங்கள் கரைவதனால் அது ஒரு கரைப்பான். அப்ப இந்த கரைப்பானான இந்த நீர் வந்து கரைத்து கொள்வதை வைத்துக்கொண்டு கைத்தொழில் துறையில அதிகமான பயன்கள் வந்து பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதாம். சரி, அப்ப நீரனுடைய இந்த கரைப்பான் இயல்பின் உண்டாக கைத்தொழில் துறைகள்ல அநேக பயன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்ப அந்த பயன்கள் என்ன என்ன சொல்லி நாங்க இப்ப பார்ப்போம். நீர் வந்து எங்களுடைய வாழ்க்கையில அந்த கரைத்துக்கொள்ளி இயல்பு வந்து எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, முதலாவது பங்கிய வாசியங்கள், காலையில் எழுந்து பாடசாலைக்கு செல்ல ஆயுதமாகும் சந்தர்ப்பத்தங்களை பாருங்க. நீரில் பதார்த்தங்கள் கரையும் இயல்பார்ந்த ஒரு நாள் ஆரம்பத்தில் இருந்து அன்றாட தேவைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை நினைத்து பாருங்க. சரி, அப்ப பாடசாலைக்கு நாங்க எழுப்பி செல்லும் போது அப்ப விளையிருந்து இப்ப பாடசாலைக்கு யார் போறது, யூடியூப் வீடியோஸும் மற்றும் சூம் மூடாக தான் எல்லாம் படிச்சு கொண்டுக்கிறீங்க. அப்ப இப்படி எழும்பும் போது என்னென்னலாம் நடக்குது, இந்த நீரினுடைய கலக்கக்கூடிய தன்மை, நீர் கலக்கும் தன்மையானது எப்படி எங்களுக்கு உதவுகின்றதுன்னு பாருங்க. சரியா, அப்ப முதலாவது நீர்வாழ் அங்கிகளுக்கு உயிர் வாழ்வதற்கும், சரியோ தாவரங்களோட வளர்ச்சிக்கும் இந்த நீர் வந்து உதவுகின்றது. இது சரியா, எப்படி தாவரங்களோட வளர்ச்சிக்கு உதவுதுன்னா, முதலாவது உயிரினங்களுக்கு தாவரங்கள் எப்படி நீரினுடைய கரைப்பானியல் எப்படி உதவுதுன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க அதான் அந்த ஆக்சிஜன் கரையிற தன்மை. அதே மாதிரியே தாவரங்களோட வளர்ச்சிக்கு எப்படி உதவுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு நீங்க எல்லாரும் சொல்ல வேண்டியது, அதாவது நீர்ல கனி உப்புக்கள் கரைந்து தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவுகின்றது. சரியா, நீர்ல கனி உப்புக்கள் கலப்பதால தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த நீர் வந்து காண தேவைப்படுகிறது. அடுத்தவர்கள் மணமூட்டிகள், சுவையூட்டிகள், நிறமூட்டிகள் என்பவற்றை நீரில் கரைப்பதன் மூலம் பான வகைகளை தயாரிப்பு. அப்ப முதலாவது மணமூட்டிகள், அதாவது ஒரு பான வகையில இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த கோடிகள் மற்றும் சில நிறமூட்டிகள், மணமூட்டிகள், சுவையூட்டிகள், இந்த மூன்றையுமே நீரில கலைத்து நாங்க வந்து விதம் விதமான ரிங்ஸ் என்பவற்றை எல்லாம் உற்பத்தி செய்து கொள்ள முடியும். சரி, அப்ப இந்த பான வகைகள் உற்பத்தியின் போது
இந்த நீரினுடைய கரைப்பானியல்பு பயன்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி நீங்கள் வந்து சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், உணவுக்கு சுவையூட்டும் போது உப்பு, சரியா? உப்பு போடுற குழம்புகள், அந்த உப்பு நீங்க கண்டிருக்கீங்களா? இல்லை, சரியா? உணவுக்குள்ள உப்பு போட்டா அந்த உப்பு பாதங்களை குழம்பு விடும் போது தெரியுமா? இல்ல, அதான் அந்த குழம்புக்குள்ள கரைந்து போகுது. அப்ப நீர்ல உணவு சுவை ஊட்டுவதற்காக உப்பு. மற்றும் செயற்கை வினாகிரி, பற்றி அமிலம் என்பவற்றை தயாரிக்கும் போது செறிந்த அமிலங்களை நீரில் கலந்து கொள்ளும். அப்ப செயற்கை வினாகிரி செய்யும் போது அங்கு அசட்டிக் அசிட் என்ற ஒரு அசட்டிக் அசிட்டை வந்து நாங்க பயன்படுத்துறோம். அமிலங்கள் இது ஐந்தாம் பாடம், சுவாரஸ்யமான பாடம். அமிலங்கள்ல நாங்க சந்திக்கலாம் பேர்ந்து. இப்ப பாருங்கள், அப்ப இந்த செயற்கை வினாகிரி பற்றி அமிலம் என்பவற்றை வந்து தயாரிக்க அது செறிந்ததா இருந்தால் ஏதாவது ஆபத்து நிகழும், சரியா? உயிரினங்களுக்கு அது ஆபத்தை ஏற்படும். அதனால என்ன செய்யறன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு நீரை கலந்து விட்டா அது செறிந்தது இல்லாம போகுது, சரியா? அடுத்தது மருந்து பொருட்களை நீரில் கலந்து கொள்ளல். உதாரணமா கோழிக்கு வீக்கோ கலந்து வச்சு பாத்துருக்கீங்க, சரியா? மீனினுடைய தொட்டியில வந்து அதுக்கு மருந்து பதார்த்தங்களை மீனுக்கு கலந்து தீத்துலாம், மீனை குடிசையா போட்டு விட்டுருக்கு. அப்ப மீனுக்கு முதல் இதை வந்து நீருக்குள்ள கரைச்சு போடுறது. அதே மாதிரியே சில சின்ன பிள்ளைகள் வந்து நீர் மருந்து வந்து குளிசையா போட மாட்டோம், அதாவது டேப்லெட்ஸ் அடுக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நீர்ல கரைச்சு கொடுத்து விடுறது, சரியா? அப்படி மருந்து பொருட்களை நீர்ல கலந்து கொள்றது. அடுத்தது சுகாதார நடவடிக்கைகளின் போது செலைன் தடுப்பு மருந்துகள் என்பவற்றின் உற்பத்தி. அப்ப சுகாதார நடவடிக்கைகள்ல செலைன் தடுப்பு, செலைன் மற்ற தடுப்பு ஊசி மருந்துகள் என்பவற்றை உற்பத்தி செய்யும் போது நீர் பயன்படுத்தப்படும், சரியா? நீரில் ஆக்சிஜன் கரைந்திருப்பதனால் நீர்வாழ் அங்கிகள் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் நீரில் இருந்து பெற்றுக்கொள்ள இது நாம் முதலே பார்க்கலாம், சரியா? உடல் மற்றும் உடைகளில் படிந்துள்ள அழுக்குகளை கழுவி அப்புறப்படுத்தலுக்கு நீர் பயன்படுத்தல், அதாவது குளித்தல், ஆடை ஆடைகளை குளிக்க வாத்தல், அதாவது ஆடைகளை தோய்த்தல், இதுக்கு பயன்படுத்தல். அலங்கார வேலைகளுக்காக நிறமூட்டப்பட்ட நீரை பயன்படுத்தல, அலங்கார வேலைகளுக்காக நிறமூட்டப்பட்ட நீரை பயன்படுத்துகிறது, சரியா? மேலதிக அறிவுக்காக வெற்றி அமிலம் என கூறப்படுவது நீரில் கலந்து ஐதாக்கப்பட்ட சல்பூரிக் அமிலம், சரியா? அப்ப நீங்க இப்ப உங்களுக்கு இது வந்து ஒலிம்பியாட்க்கு வரக்கூடிய கேள்வி, வெற்றி அமிலம், சரியா? வெற்றி அமிலத்தில் வெற்றி அமிலம் என குறிப்பிடப்படும் அமிலம் யாது எனில், நீங்கள் போடலாம் ஐதாக்கப்பட்ட சல்பூரிக் அமிலம். நீரில் கலந்து ஐதாக்கப்பட்ட அசட்டிக் அமிலமே செயற்கை வினாகிரி என அழைக்கப்படும். அசட்டிக் அமிலம் என்ன செய்யுது? செயற்கை வினாகிரி உற்பத்தி செய்வதற்காக, அதாவது செயற்கை வினாகிரியாக அது பயன்படுத்தப்படுகிறது. அசட்டிக் அசிட் குறித்த தர நிர்ணயத்துக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட அரிதான சோடியம் குளோரைட்டு கரைசலே சேலைன் என்னப்படுகிறது. அப்ப அந்த சேலைன் என்று சொல்லும்போது உங்களை சொல்லியிருந்தாங்க, அப்ப இந்த சேலைன் உற்பத்தி செய்வதற்காக அரிதான சோடியம் குளோரைட், சரியா? உப்பு வந்து நீர்ல கரைந்திருக்கிறது தான் செலைனாக சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொல்லினோம், சரியா? இப்ப பாருங்கள், இதுல வந்து உங்களுக்கு வந்து நிறம் நிறமான நீரினுடைய படங்கள் வந்து காட்டப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிப்படுத்தக்கூடிய படங்களை பாருங்கள், நீர்ல வந்து நிறப்பொருட்களை கரைத்து விட்டதன் மூலம் அந்த நிறப்பொருளினுடைய நிறம் உங்களுக்கு அதுல தெரியும், அந்த நிறப்பொருள் அதுக்குள்ள உங்களுக்கு பிரிவாக தெரியாது, சரியா? அப்ப நீர் வந்து ஒரு சிறந்த கரைப்பான், அப்ப இப்படித்தான் அலங்காரத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி உங்களுக்கு வந்து காட்டிட்டோம், சரியா? இப்ப பாருங்கள், நீர்ல இருக்கக்கூடிய கரைந்திருக்கக்கூடிய பொருட்களை பிரித்து வேறாக்க போறோம், சரியா? நீரில் கரைஞ்சிருக்கக்கூடிய பொருட்களை பிரித்து போயிடாக்கும். அப்படி செய்யறவங்க வந்து பாருங்க, இதுல வந்து இப்படி ஒன்று நீங்க செஞ்சாலே போதும். அதாவது ஒரு நெஸ்டமோட்டின் ஒன்று எடுத்துக்கொள்ளணும், சரியா? நெஸ்டமோட்டின் ஒன்று எடுத்து இதில் வந்து உங்களுக்கு கண்ணாடி பெட்டி வச்சு அந்த கண்ணாடி பெட்டிக்கு மேலே ஒரு இரும்பு தகடு வந்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க, இரும்பு முக்காலி ஒன்று வச்சு அதுக்கு மேலே ஒரு இரும்பு தகடு வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், ஒரு நெஸ்டமோட் பேணி எடுத்து அதில் சுற்றி சுற்றி மிருதி ஓட்ட போடும், சரியா? சுற்றி சுற்றி மிருதி ஓட்ட போட்டுட்டு நடுவில் ஒரு மெழுகு வத்தியை வச்சு அதை கொளுத்தி போட்டு நெஸ்டமோட் பேணி அதை மூடி நீங்கள் அனுப்பிச்சுன்னால் அந்த மெழுகு திரி வந்து அணையாது. ஏன்னா ஓட்டையின் உண்டாக ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் வந்து அதில் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கும். இப்படி மெழுகு வேதியை கொளுத்தி விட்டு மேல் பகுதி பார்த்து, சரியா? மெழுகு வத்தியை கொளுத்தி விட்டு மேல் பகுதியில், அதாவது நெஸ்டமோட் நீங்கள் கவுண்டர் வச்சிருக்கக்கூடிய அந்த தட்டையான பகுதியில் உப்பு கரைச்ச நீர் இருக்கு தானே, அதை தூக்கி அதில் ஊற்றி விடுங்க. உப்பு கரைச்ச நீர் ஊற்றி விட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் நல்லா சூடாகும் போது நீர் காணா போகும் சொல்லிட்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும், சரியா? இப்படி சத்தம் கேட்கறத நீங்க பார்த்து பார்க்கலாம். நீங்கள் இப்படி சத்தம் கேட்கறதுக்கு காரணம் என்ன? அங்க நீரே இல்லாம போயிடுச்சு, உப்பு படிக்க ஆரம்பிச்சு, உப்பு சூடுக்குள்ள போட்டா படிக்கும், அது உங்களுக்கு தெரியுமா? அப்ப
பாருங்கள் ஆறு ஓடை நதி என்பதை தரையிலிருந்து கடலை நோக்கி செல்லும் போது பல்வேறு உப்புகள் நீரில் கரைந்து கொண்டு போகும். மிக நீண்ட காலமாக இவ்வாறு சேர்ந்த உப்புகள் காரணமாக தான் கடல் நீர்ல உப்பு சுவை இருக்கும். அப்ப நான் உங்களுக்கு முதலில் சொன்ன நீங்க கேட்க கூடாதபடி கடல் நீர்ல வந்து அப்படி உப்பு சேர்ந்துச்சேன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு முதல் சொன்னேன். அவ இதுக்கான காரணம் இதுல வந்து சொல்லினா பாருங்க, ஆறு ஓடை நதி எல்லாமே என்ன செய்யும், போய் கடல்ல தான் கலக்கும். இப்படி கடல்ல கலக்கும் போது ஒவ்வொரு விதமான கனி உப்புகள் உப்புக்கள் என்று சொல்லி அதை வந்து சேர்த்து கொண்டு போகிறது. இப்படி நிறைய உப்பு போய் ஒரு கடல்ல சேர்ந்து 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 அங்க தேங்கி நிற்கிற உப்பு வந்து கடல் நீர்ல சரியா உப்பு தன்மையை கொண்டு வருகிறது. சரியா இங்க பாருங்க, கடல் நீரில் அதிகமாக கரைந்துள்ள உப்பு சோடியம் குளோரைடு. அப்ப கடல் நீர்ல என்ன அதிகமாக இருக்கும், சோடியம் குளோரைடு தான் அதிகமாக இருக்கின்றது. உப்பளங்களில் சூரிய வெப்பத்தினால் கடல் நீர் ஆவியாக்கப்படுவதனால் உப்பு அல்லது சோடியம் குளோரைடு வேறாக்கப்படுறது. இந்த படத்தை பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு வெள்ள வெள்ள கும்பியா பனி விழுந்த மாதிரி இருக்கும். இவ்வளா பிடி அந்த கும்பி வந்து உப்பு. சரியா, அப்ப நீர்ல வந்து அந்த கடல் நீரை வந்து உப்பளங்கள் போட்டு வெயில்ல நல்லா குடுற, அதாவது வெயில்ல வெயில் காலங்கள்ல அதுல இருக்கக்கூடிய நீர் எல்லாம் ஆவியாக்கி போய் அங்க உப்பு வந்து இப்படி நிறைய சேமிக்கப்படும். அதை பேர் கட்டி மூட்டை கட்டி பேக்கெட் பண்ணி அனுப்புவாங்க. சரியா, அடுத்து பாருங்கள், கரும்புச்சாற்று நீரில் கரைந்துள்ள நிலையில் சுக்ரோஸ் எனப்படும் வெள்ளம் காணப்படுகின்றது. அப்ப இது மூலம் பதிச்சல் வரக்கூடிய ஒரு முக்கியமான விடயம், அதாவது கரும்புச்சாற்றுல கரைந்திருக்க கரும்புச்சாற்றுல வந்து நீரோட சுக்ரோஸ் என்பது கரைந்திருக்கப்படுகிறது. இது ஒரு வகையின் வெள்ளம். சரியா, குளுக்கோஸ் மாதிரி இது சுக்ரோஸ். அப்ப பாருங்கள், இதுல வந்து கரும்புச்சாற்றுல இப்படி சர்க்கரை வெள்ளம் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது சொல்லி இருக்கு. அப்ப புலிக்குச்சி பாண்டி என்ன படம் பார்த்ததுன்னா உங்களுக்கு தெரியும், அங்க வந்து கரும்பு தோட்டம் வச்சிருக்கணும். அந்த கரும்பு தோட்டத்தை வந்து அடிச்சு அங்க அந்த கரும்பு சாறை வந்து என்ன செய்யறது, சூடாக்கி தான் சர்க்கரை என்பதை உருட்டி எடுக்கிறாங்க. அப்ப இந்த வெள்ளம் உற்பத்தி செய்வதற்கு கரும்பு சாறு பயன்படுத்தப்படுகிறது. அதுல இருக்கக்கூடிய சுக்ரோஸ் அப்படி நாங்க அந்த கரும்பு சாறை வந்து நாங்கள் வெப்பமாக்கும் போது அங்க இருக்கக்கூடிய நீர் மறைந்து சுக்ரோஸ் வெளியில் தெரியப்படுகிறது. அடுத்தது, தென்னம்பூவிலிருந்து வெள்ளக்கரைசல் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம், அந்த கரைசல் பதநீர் எனப்படும். சரியா, அப்ப தென்னக்கரைசல் மற்றும் பனம் கரைசல் வந்து பனமரம் கிட்டு மரம் தென்னமரம் மூன்றுலேயுமே ஒரு வெள்ளக்கரைசல் நல்ல டேஸ்டான ஒரு வெள்ளக்கரைசல் வந்து நீங்க பெற்றுக் கொள்ளலாம். சரியா, பதநீர் என்று சொல்லி சின்ன சின்ன பால் போத்தல் மாதிரி ஒரு போத்துள்ள வச்சு விற்பாங்க. அப்ப இந்த பதநீர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா நாங்க சூடாக்கும் போது அங்க இருக்கக்கூடிய நீர் போய் தென்னமரத்துல இருந்து சரியா தென்னம்பாணி ஆவியாக்குறதுனால தென்னம்பாணி நீர் முற்றாக போனா அது வந்து தென்னங்கருப்பட்டி ஆகும். அதே பனைமரம் கித்து மரத்துல இருந்தா பாணி சரியா பனங்கி பனங்கருப்பட்டி என்று சொல்லி அது வந்து உருவாகும் போது விளங்கிட்டா. அப்ப நீர் வந்து சூடாக்கி உற்பத்தி செய்ததை பற்றி உங்களுக்கு வந்து இருக்கு. இதை பாருங்கள், இதுல முதலாவது படத்தை பாருங்கள், தென்னம் மரத்திலிருந்து பதநீர் பெற்று கொள்ற படம் தான் இதுல முதலாவது படம். அதே மாதிரி இங்க பாருங்கள், இன்னொரு தொங்கின்னு இருக்க சரியா ஒரு பானையும் கட்டின்னு தொங்கின்னு இருக்க இவர் வந்து பனைமரத்துல இருந்து கொடுக்கிறார். சரியா, பனைமரத்துல இருந்து பதநீர் பெற்றுக்கொள்ற. அடுத்தது, நீர் ஓர் குளிர்த்தி. அப்ப நீர் வந்து குளிர்த்தியாக தொழிற்படுத்த பெற்றிதான் நாங்க இப்ப பார்க்க போறோம். அப்ப நீரினுடைய கரைசலியும் கரைந்திருப்பதை வேறாக்குவதும் உங்களுக்கு விளங்கிட்டா. இப்ப நீர் வந்து ஒரு கரைக்கும் தன்மையை கொண்டு உள்ளது. அப்ப இந்த கரைக்கும் தன்மையை கொண்டுள்ள இந்த நீரானது நாங்கள் அவற்றை சூடாக்கும் போது சூடாக்கி அந்த நீரை நாங்கள் ஆக்கி ஆவியாக்குவமாக இருந்தால் அது வந்து மீண்டும் அந்த பதார்த்தமாக மாறிவிடுகிறது. அதாவது நாங்கள் நீரில் என்னத்தை கரைச்சோமோ அது அகமாறி விடுகிறது. சரியா, அப்ப பாருங்கள், நீரோ குளிர்த்து. அப்ப நீர் வந்து ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய இடம், இது எல்லாருக்குமே தெரியும் நீர் குளிர்ச்சி தரக்கூடியது. அதனாலதான் தண்ணீர் என்று சொல்லி பெயர். சரியா, தண்ணீர் என்று சொல்லி பெயர். வெந்நீர் தண்ணீர் தெரிந்தானே, வெந்நீர் என்ன அது வந்து சூடு. அப்ப வெப்பம் சக நீர், வெந்நீர் தன்மை சக நீர், தண்ணீர் தன்மை என்பது குளிர்ச்சி. அப்ப தன்மை சக நீர் தண்ணீர். அப்ப நீர் என்றாலே தெரியும் அது வந்து குளிர்ச்சியினுடைய அடையாளம், அது ஒரு குளிர்த்தி. அப்ப உதாரணமா பாருங்க, இப்ப எருமை மாடுகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சேறு சரியா நல்ல வெக்க காலத்துல எருமை மாடுகள் எல்லாம் ஓடி போய் சேறு கலக்க நின்று புரளி வீணும் புரண்டு ரோட்டில் வந்து நல்லா படித்து கிடைப்பிடமே. இப்ப இவ சேத்துல கொண்டதாலும் என்ன உடம்பு ஃபுல்லா குளிர்ச்சியாருமே இப்ப வெப்பம் தெரியாது. அப்ப இப்படி இருக்கும்போது அதே மாதிரி பாத்தீங்கன்னு வியர்க்கும் போது குளிர் நீரில் கை கால் முகத்தை கழுவி கொள்வதால் உடலில் குளிர்ச்சி ஏற்படுவது அனுபவம்
அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பீர்கள். அப்ப நீங்க வந்து இப்ப உங்களுக்கு வியர்க்குதுன்னு சொல்லினால் போய் கைகாலமும் கழுவிட்டு வந்தீங்கன்னு சொல்லினால் அது தனியான ஒரு குளிர்ச்சி உணர்வை தரும். அப்ப நீருக்கு ஒரு இயல்பு இருக்கு, குளிர்ப்பு ஆக்குற இயல்பு, சரியா குளிர்த்தியாக செயல்படக்கூடிய இயல்பு. இதுக்கெல்லாம் நாங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு விளங்கப்படுத்த வேண்டிய தேவை வந்து இல்லை. அதாவது நீர்ல பாருங்க, நீர் குளிர்த்தியாக செயல்படும் இயல்புகள் அணிங்க சொல்லலாம். வியர்க்கும் போது குளிர் நீரில் கைகால் முகத்தை கழுவிக்கொள். அதே போலவே எருமை மாடுகள் நீரில் புரள்வதை அவதானித்து இருக்கிறது. இதெல்லாம் குளிர்த்து முயல்புக்கான அடையாளமாக காணப்படுகிறது. இப்ப நாங்க ஒன்று சொல்லுவோம், நீர் வந்து குளிர்த்து முயல்பு கொண்டுள்ளது, சரியா? நீர் ஒரு குளிர்த்தி என்று சொல்லி நாங்க வந்து சொல்லலாம். அவ நீரின் குளிர்த்து முயல்பு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள், முதலாவது எரிபொருள் தகனம் அடைவதால் பெறப்படும் சக்தியின் மூலம் வாகனங்கள் இயங்கும், அவ்வப்போது இயந்திரம் அதிகளில் வெப்பம் அடைவதை செயலிழக்கும் வாய்ப்பு உண்டு, ஆவியாக்குவதால் அல்லது குளிராக்கி வெப்பத்தை உறிஞ்சுவதால் இயந்திரத்துடன் தொடர்பாயுள்ள கதிர்த்தி ரேடியேட்டர் அல்லது குளிர்த்தி கொலஞ்ச் ஒரு வகை திரவம் ஆவியாவதன் மூலம் இயந்திரத்தினால் உண்டாகும் வெப்பம் உறிஞ்சப்படுவதால் இயந்திரம் பாதுகாக்கப்படுவாங்க. ரேடியேட்டர்ல தண்ணி விடுவாங்க, நீங்க எல்லாரும் பார்த்துருக்க முடியும். அப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த அதாவது இந்த ரேடியேட்டர் வகையில் இருக்கக்கூடிய இந்த டேங் மாதிரி உள்ள தண்ணி விடுவாங்க, சரி? அப்ப இது வந்து எரிபொருளினுடைய வெப்பம் வந்து அதிகரிக்கும் போது இது வந்து ஆவியாகி அங்க வெப்பத்தை தணிக்கிறது, சரியா? அப்ப இதுதான் நீங்க பாருங்க அந்த பிறப்படம், சரி? அந்த குளன்னு பதார்த்தம் தான் பிறாருங்களா அவனு சொல்லி சொல்லியிருக்கணும். குளஞ்ச் என்ப ஒரு வகை திரவத்தை தான் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறேன். தொழிற்சாலைகளில் இயந்திரங்கள் இயக்கப்படும் போது வெப்பம் உற்பத்தி ஆகின்றது, நீரை பயன்படுத்துவதன் மூலம் இந்த வெப்பத்தை குறைத்துக் கொள்ளலாம். அப்ப தொழிற்சாலையில இயந்திரங்கள் வந்து வெப்பமாவதால் இந்த நீரை பயன்படுத்தி இந்த குளிர்ச்சி இயல்பை பயன்படுத்தி நீரினுடைய குளிர்ச்சியை வந்து அவர்கள் அதாவது அந்த இயந்திரங்களுடைய வெப்பத்தை வந்து அவர்கள் தடுத்து வருகிறார்கள். இங்கு பாருங்க, நீரோல் வாழ்வதற்கான ஊடகம். அப்ப நீர் ஒரு வாழ்வதற்கான ஊடகம் என்று சொல்லி இதுல வந்து உங்களுக்கு பெரிய பகுதி ஒன்று தந்திருக்காங்க. அப்ப இந்த பகுதி எல்லாம் உங்களுக்கு சும்மா சொன்னாலே விளங்கும், ஆனா இது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பகுதியாக காணப்படுகிறது, இது ஒரு முக்கியமான பகுதியாக காணப்படுகிறது. அப்ப நாங்க அதை பார்க்கலாம், சரியா? அப்ப நீரில் நீந்தி கொண்டிருக்கக்கூடிய மீன் மேலே எடுத்தா உயிர் வாழாது, சரியா? நீர்ல நீந்தி கொண்டிருக்கக்கூடிய மீன் மேலே எடுத்தா செத்து போயிடும். ஏன் அந்த காரணம் என்ன? மீனுடைய அங்கத்துல வந்து ஆக்சிஜன், அதாவது நீரில் கரைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜனை மட்டுமே அகத்தெரிஞ்சக்கூடிய தன்மை வந்து அந்த மீனுக்கு இருக்கின்றது. அப்ப நீரில் வாழக்கூடிய அந்த மீன்கள் வந்து நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பூ மூலம் எடுத்து குருதி குழாய்கள் மூலம் ஆக்சிஜன் வந்து செல்கின்றது. ஆனால் வெளியில வரும்போது அந்த பூக்களால் ஆக்சிஜனை பெற முடியாமல் போகின்றது, சரி? அப்ப இதுதான் மீன்கள் வந்து நீர் வற்றி போற காலங்கள்ல இறந்து போறதுக்கான காரணம். அதாவது நீர் இல்லாம போனா மீன் என்ன செய்யும்? எதை நீங்க யோசிக்க கூடாது, கொக்க கலருவா, கொக்க காலை தூக்கிட்டு போய் மெட்டை குளத்துல விட்டு விடுவான், சரியோ? அப்ப இது ஒரு மீன கதை. அப்ப இந்த மீன் வந்து அது ஒரு கதை. அப்ப மீன் வந்து நீர் பற்றி போனால் என்ன செய்யும்? எல்லா மீன்களுமே இறந்து போய்விடும். ஏன்னா அங்க அவருக்கு வாழ்றதுக்கு அங்க ஆக்சிஜன் இருக்காது, சரியா? நீரில் வாழ்கின்ற திலாப்பியா, சூரை போன்ற மீனினங்களும், திமிங்கிலம், டொல்பின் போன்ற முளையூட்டிகளும், ஆமை, கடல் நாகம், நீர்ப்பாம்பு போன்ற ஊர்வனமும், தவளை போன்ற ஈருடக வாளிகளும், பெங்குயின் போன்ற பறவைகளும் தமது வாழிடத்துக்கு புற உடமாக நீரை பயன்படுத்துகின்றன. அப்ப பாருங்கள், நீர்வாகின்ற திலாப்பியா, சூரை போன்ற மீனினங்கள், எல்லா மீனினமே, திமிங்கிலம், டொல்பின் முளையூட்டிகள், ஆமை, கடலாகம், நீர்ப்பாம்பு போன்ற ஊர்வனம், தவளை போன்ற ஈருடக வாளி, பெண்பின் போன்ற பறவை எல்லாமே தங்களுடைய வாழ்க்கையில புற ஊடகமாக இந்த நீரை கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளும், சரியா? குளிர்காலத்தில் பனிக்கட்டி உருவாகினாலும் கூட நீரின் மீது பனிக்கட்டை மிதப்பதால் அதற்கு கீழே உள்ள நீரின் அங்கிகள் வாழக்கூடியதாக சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த படத்தை பாருங்கள், பனியை தோண்டி போட என்ன செய்கிறார், அவர் வந்து அந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறார். அப்ப பனி வந்து மேலதான் படர்ந்திருக்கும், கீழே நீர் இருக்கும், சரியா? அப்ப குளிரான நாடுகள நீர்நிலைகளில் பனிப்படத்தலத்தை துளைத்து மூலம் மீன்களை பெற்றுக் கொள்வார்கள். நீரில் வாழ்வனவும் வாழாதனவுமான அனைத்து ஆகியும் உடலில் நிகழும் உயிரியல் கேட்பாடுகளுக்கு நீர் ஊடகமாக விளங்குகின்றது. அப்ப நீரில் வாழ்ற மிருகங்கள் மற்றும் வாழாத மிருகங்களுக்கு உயிரியல் தொழிற்பாடுகளுக்காக இந்த நீர் கட்டாயமாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நாங்க கூட உயிர் வாழ்றோம்னா நீர் அருந்தோம், சரியா? இப்ப நாம் உள்ளடக்கும் உணவின் சமீபாடு காரணமாக உண்டாகும் குளுக்கோஸ் கலங்களின் ஆக்சிஜனுடன் உடைத்தாக்கம் அடைந்து சக்தியை உற்பத்தி செய்தல் போன்ற மனித உடலில் நடைபெறும் செயற்பாடுகள், மேலும் ரசாயன தாக்கங்களுக்கு நீரை கொண்டுள்ள ஊடகத்திலேயே நடைபெறுகின்றன. அப்ப
நாம உள்ளடக்கிற உணவுல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து சமிபாடடைந்து ஆக்சிஜனுடனான இடைத்தாக்கம் அடைந்து சக்தி உற்பத்தி செஞ்சு நீரோட கலக்குது. அதாவது நீரோட கலந்த ரத்தத்தோட கலந்து அந்த பிளட் தான் என்ன செய்யுது, எல்லாத்துக்கும் கூட இந்த சக்தி பரிமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சரியா, அப்ப நீர் உங்களோட உடல்ல சக்தி உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுது. அடுத்ததை பாருங்கள், உணவு சமிபாட்டின் போது உறிஞ்சப்படும் போசணி பதார்த்தங்கள் குருதியில் கலைந்த நிலையிலே கலங்களை நோக்கி கலத்தப்படுது. நம்ம உணவு சமிபாட்டின் போது உறிஞ்சப்பட்ட போசணி பதார்த்தங்கள் வந்து குருதியில கலைந்த நிலையிலேயே கலங்களை நோக்கி கலத்தப்படுது. இதுதான் நம்ம முதல் சொன்னோம். அதே மாதிரி இங்க பாருங்கள், உற்பத்தி செஞ்ச முதல் சொன்னது பாருங்கள், உற்பத்தி செஞ்ச போசணி வந்து நீர் இருந்தால்தான் ரசாயன தாக்கங்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்றது. சரி, அடுத்து பாருங்கள், விட்டமின் கனிப்பு மருந்து போன்றவை எமது உடலில் தேவையான இடங்களுக்கு கடத்தப்படும் குருதியின் திரவத்தன்மையை பயன்படுத்துவதால் ஆகும். அப்ப விட்டமின் கனிப்பு மருந்துகள் எல்லாம் நீரில் தேவையான இடங்களுக்கு கடத்தப்படுவதற்கு குருதியின் திரவத்தன்மை பயன்படுத்த வேண்டும். உடற்கலங்களில் ஈரலில் உருவாகும் யூரியா போன்ற கழிவு பதார்த்தங்களும் அவை உற்பத்தி ஆவணத்திலிருந்து வெளியேறப்படும் அங்கத்தை நோக்கி கடத்தப்படுவதும் திரவத்தன்மை கொண்ட ஊடகமாக குருதியினால் ஆகும். சரியா, இப்போ குருதியினால் வரக்கூடிய அந்த திரவத்தன்மை கொண்டமான அந்த குருதி தான் என்ன செய்து ஈரல்ல உருவாகிற யூரியாவை வெளியேற்றுவதற்கு உதவியில ஈடுபடுகிறது. சரியா, இப்போ உடலில் மேலதமாக உள்ளெடுக்கப்படும் புரதம் ஈரலில் யூரியாக மாறும். உடல நிறைய புரதம் எடுத்தவனால் அது வந்து யூரியாவாக மாறுகின்றது. அந்த யூரியா திரவத்தன்மையான ஊடகமான சிறுநீரின் மூலமே வெளியேற்றப்படுகின்றது. வியர்வையின் ஊடாகவும் சிறிய அளவு யூரியா வெளியேற்றப்படும். அப்ப எனவே உயிரினங்கள் நிலவுகளுக்கு அத்தியாவசியமான ஒன்று காணப்படுகிறது, அதுதான் திரவம். சரியா, நீர் முக்கியமாக காணப்படுகின்றது. அப்ப பொழிப்பு பாருங்கள், இந்த பாடத்தினுடைய பொழிப்பு, நீரின் மூலம் நடைபெறும் தொழிற்பாடுகளில் கரைப்பானாக குளிர்த்தியாக உயிர் வாழ்வதற்கான ஊடகமாக நீர் வந்து செயற்படுகின்றது. ஒரு பதார்த்தத்தை கரைத்துக் கொள்வதற்கும் கரைந்துள்ள பதார்த்தத்தை வேறாக்கிக் கொள்வதற்கும் நீரில் கரைக்கும் இயல்பு பயன்படுத்தப்படுகின்றது. அதே போலவே அங்கிகளின் உடலில் நடைபெறும் செயற்பாடுகளின் போது வெப்பம் பிறப்பிக்கப்படுகின்றது. இயந்திரங்களின் தொழிற்பாடும் போது வெப்பம் பிறப்பிக்கப்படுகின்றது. நீரை பயன்படுத்துவதன் மூலம் அந்த வெப்பத்தை குறைத்துக் கொள்ள முடியும். அதுக்கு காரணம் நீரின் குளிர்த்தமையாக நீர்வாழ் அங்கியல் ஊடகமாக இருப்பது நீர். எல்லா அங்கியலுக்கும் உயிர் செயற்பாடுகளுக்கு நீர் அத்தியாவசியமானது. சரியா, இப்ப இதுல வந்து உங்களுக்கு பயிற்சி வந்து தரப்பட்டிருக்கு. அந்த பயிற்சியில வந்து என்ன செய்யணும், நீங்க முதல் ரெண்டு கேள்வியர்க்கமான விடியை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுவிடும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி எப்பவுமே ரெண்டு கேள்வி ஒரு கேள்வியை சொல்லிதான் நான் விளக்கம் பத்திரம் சொல்லி நீங்க வந்து யோசிக்கலாம். அதாவது நாங்க வந்து உங்களுக்கு இனி ஒவ்வொரு டேமுக்கு உங்களுடைய அந்த டைனிபிள் காலம் வந்து உங்களுக்கு போய்கொண்டிருக்கும். அதாவது சுவர செவ்வாயம் உங்களுக்கு தரமுறைக்கு வந்து கொண்டிருக்கும் தானே. இதன்படி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல முடிந்த வேலை ஒவ்வொரு பாடத்துக்கும் நாங்க வந்து முழுமையாக உங்களுக்கு முன்னுக்கிருந்து ஆரம்பிப்போம், பயிற்சிகளை போட்டு இருப்போம். சரியா, முன்னுக்கிருந்து முழு பயிற்சிகளும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அது எல்லாத்திற்கும் இந்த உங்களுக்கு தரமேலு என்று சொல்லி கலந்துரையாடல் தரமேலு கலந்துரையாடல் உங்களுக்கு ஹெடிங் வந்து வந்தா நீங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி செய்து பார்த்துக்கொள்ளுங்கள். சரியா, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். செயற்பாட்டை செய்து கொள்ளுங்கள். அந்த செயற்பாடு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பாருங்கள்.